முருகனுக்கு அரோகராய அரோகராய குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குரவே சர்வரோகாணாம் விசேஷே பவரோகிணாம் நிதே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷாமூர்த்தே நம. ஓம் ஆப்யாயந்து மமாங்காணி, ஓம் ஆப்யாயந்து மமாங்காணி, வாக் பிராணச்சக்ஷுஹ, வாக் பிராணச்சக்ஷுஹ, ஸ்ரோத்ரம் தோபலம் இந்திரியாணி ச, தோபலம் இந்திரியாணி ச, சர்வாணி சர்வாணி சர்வம் பிரம்மோபநிஷதம், சர்வம் பிரம்மோபநிஷதம், மாஹம் பிரம்மம் நிராகுர்யாம், மாஹம் பிரம்மம் நிராகுர்யாம், மாமா பிரம்மம் நிராகரோத், மாமா பிரம்மம் நிராகரோத், அநிராகரணம் அஸ்துவ, அநிராகரணம் அஸ்துவ, அநிராகரணமே அஸ்து, ததாத்மானி நிரதேய உபநிஷத்சு தர்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓங்காரத்தினுடைய சிறப்பை சொல்லிட்டு வந்தார் இல்லையா. ஓங்காரம், ஓங்காரத்துக்குள்ளே உலகமே ஒடுங்குது, ஓங்காரத்துலேருந்து தான் உலகம் வந்தது. ஓங்காரம் எங்கேருந்து வந்துச்சுன்னா பிரம்மத்தின் குரலாக வந்தது. எங்கேருந்து வந்ததோ அதுதான் அதனுடைய எல்லை வரைக்கும் போக முடியும். இப்போ பாக்கியெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் அது பல ரூபங்களை எடுக்குது இல்லை, ஒரு ராக்கெட் மாதிரி போகிறப்ப 10 பாட்டோடு போகுது, போய் சேர்றது ஒரே ஒரு பாட்டு தான் போய் சேருது. அது மாதிரி அங்கங்கே போகிற வழியில் கலட்டி விட்டுருது. அது மாதிரி இந்த ஓங்காரம் எங்கேருந்து வந்ததோ அங்கேயே ஒடுங்குது. அண்டத்தில் இப்போ சூரியன்னு உச்ச உதாரணம் சொல்லலாம், எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு தோற்றத்துக்காக சொல்லலாம், உதாரணத்துக்காக சொல்லலாம். சூரியனே கடவுளாக வணங்குறது தப்பு இல்லை ஆரம்பத்தில், ஏன்னா ஒன்றை புரிஞ்சுக்கிறதுக்காக. எப்பயுமே துவைத்தம் வச்சு தான் அத்வைத்தத்தை பிடிக்க முடியும், மாயாவை வச்சு தான் பிரம்மத்தை பிடிக்க முடியும். புரியுதா? இப்போது இந்த ஓங்காரம் சவுண்டு வெளிச்சம் வெப்பம் இதெல்லாம் மனிதனுடைய வாழ்க்கையை செழுமை பண்ணக்கூடிய வளம் பண்ணக்கூடிய செரிஷ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வளமாக்கக்கூடிய தத்துவங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ஆரம்பத்திலேருந்தே ஒரே விஷயம், வேதாந்த ஸ்டூடெண்ட்டு வாழ்க்கையில் எங்கேயுமே பண்ணாமல் இருக்கலாம், எங்கேயுமே குளறுபடி இல்லாமல் இருக்கலாம், எங்கேயுமே துக்கப்படாமல் இருக்கலாம் அப்படின்னா அந்த சத்தியம் ரித்தம்ங்கிற வார்த்தையை மறக்கவே கூடாது. எப்படி சச்சிதானந்தங்கிற வார்த்தையோ அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது சத்தியம் ரித்தம். கடவுபநிஷத்தா இந்து உபநிஷத்தா தைத்திரியமா? தைத்திரியம் இதுக்கு முன்னாடி. இப்போ இது வந்து சாந்தோக்கியம் போயின்னு இருக்கோம் இல்லையா. இது நீங்கள் ஒவ்வொரு உபநிஷத்தில் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, கேட்டால் சொல்ல தெரியாது. உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுச்சு, அது ஒரு ஏப்பா இன்ஸ்டால் ஆகிடுச்சு, அதுவாக செயல்படும். எப்படி செயல்படுங்கிறது உங்களுக்கு தெரியாது, உங்கள்கிட்ட சொல்லாது, ஆனால் கரெக்டாக செயல்படும். உங்களை எப்படி வழி நடத்துமோ அப்படி வழி நடத்தும். புரியுதா? புரியுதா சொல்கிறது? மருந்து உள்ளே போயிடுச்சு, அது எப்படி வேலை செய்கிறதுங்கிறது உங்களுக்கு அவசியம் இல்லை, அதுக்கு நேரம் வரும். அந்த எப்படி வேலை செய்கிறதுலாம் சொல்லுவேன் அடியன், விட போகிறதில்ல. மற்றவங்க சொல்கிறது நம்ம பார்வை வேறு, நம்மளுடைய பார்வை வேறு. நம்மளுடைய சொல்லிட்டேன், 95% பேசுகிறவங்க வந்து அறிதல் தெரிதல் புரிதல் இருக்காங்க, ஒரு சிலர் உணர்தல் இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எதுக்குன்னா அப்போ தான் ஜீவராசிகள் கரையேற முடியும். ஜீவராசிகளை கரையேற்கிறதுக்கு என்ன சிந்தனைன்னு நம்ம நினைக்கும் போது சுவாமி இந்த வழியெல்லாம் திறக்கிறார். அப்படி தான் இனிமேல் நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதோ புரியாமல் போகுதோ அது வேறு எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமாக நம்ம போகிறோம். இதனால் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்க தான் புரியும்,
அப்படியே இடையில் வந்தவங்க கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக புரியாது. அவங்க எந்த உபநிஷத்தை ஸ்டார்ட் பண்ணணும், அந்த வந்து முதல் உபநிஷத்துலேருந்து ரொம்ப 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 சகிப்புத்தன்மையோடு. நீங்கள் வேதத்தில் வெற்றி அடையணும்னா முதல்ல கற்றுக்க வேண்டியது சகிப்புத்தன்மை தான். ஞானத்தை பெறணும்னா நீங்கள் கற்றுக்க வேண்டியது சகிப்புத்தன்மை தான். உங்களை ஆணவத்தை அவர் சம்ஹாரம் பண்ணுற ஒரு தருணம் இருக்குது. இப்போ நம்ம போயின்ட்டுருக்கோம், அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம ஹாப்பியாக போயின்ட்டுருப்போம், ஹாப்பியாகவே போய் சேர்ந்துருவோம், நமக்கு ஒன்றும் இது இல்லை. ஜென்ரலாக சொல்கிறேன், இப்போ நம்ம அந்த சரியான ட்ராக்கில் போயின்ட்டுருக்கோம். அடிச்சுன்னு போயிட்டுருக்கார் சுவாமி. சில பேருக்கு சில இடத்துல செக்கு வைக்கும், சில பேரை கழட்டி விட்றோம். நிறைய இருக்குது இதுக்குள்ளே, நிறைய இருக்குது. அதை நான் முன்னாடி எச்சரிப்பேன், கண்டிப்பாக சொல்வேன். இதை நான் யாரையும் கைவிட மாட்டேன், யார்கிட்டேருந்து வழங்க மாட்டேன். அவங்களே விலகி போனாலும் அறிதல் புரிதல் தெரிதல் இந்த வேலையெல்லாம் செய்வோம், அது புரியாது, விதி வலியது. அப்படி ஒரு தருணம் கட்டாயம் இந்த பயணத்தில் வரும். அது இறைவனுடைய விளையாட்டு. அப்போ நம்ம இந்த சொன்ன வார்த்தையை புரிஞ்சு அதை தாண்டி வரணும். ஆணவத்தை தூண்டி விடுவார், ஆணவத்தை வெளிப்படுத்துவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதனால் பேசுகிறது புரியுதுன்னா, புரியலைன்னு சொன்னால் முதல் ஆடியோலேருந்து கேட்கணும். எந்த உபநிஷத்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த ஆடியோ அதில் முதல்லேருந்து பார்க்கணும். அப்போ தான் அது புரியும். ஏன்னா நாம் படிப்படியாக மேலே ஏறின்ட்டுருக்கோம். ஒரு உபநிஷத்தில் பேசுனதை இன்னொரு உபநிஷத்தில் பேச மாட்டோம். தத்துவங்கள் அது என்றைக்கு மாறாது, அது வரும், அங்கே அங்கே டச் பண்ணுவோம். இது சொல்கிறேன், இன்ட்ரோலே சொல்லிடுறேன். ஏன்னா பூர்ணமாக, ஏன்னா கடைசி வரைக்கும் கேட்கணும். கடைசி ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பிரம்ம ரகசியம் வெளிப்படும், அந்த இடத்துல விட்ருவான், ஏமாந்து விடுவான். அதெல்லாம் விட சகிப்புத்தன்மை தான் அதுக்கு காரணம். எவ்வளோதோ வருஷங்கள், கோடிக்கணக்கான வருஷங்கள் நம்ம ஜென்மா வீணாடிச்சிடுவோம். ஒரு ஆடியோவை ஒரு மணி நேரம் உட்காந்து கேட்குறதோ ஒன்றும் தப்பே இல்லை. ஆடியோ முடிக்காமல் அடுத்த வேலை பண்ணக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், அதுவாக வரும். வந்தால் கரெக்டாக போயின்ட்டுருக்கேன்னு அர்த்தம். இடையில சளிப்பும் புளிப்பும் வந்துச்சுன்னா கழட்டி விட்ருவோம். இதெல்லாம் புரிஞ்சுங்க. சரி, உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் வந்து கேட்கணும், சந்தேகம் கேட்கணும். சந்தேகம், உண்மையான சந்தேகமாக இருந்தால் கண்டிப்பாக கேட்கணும். கேட்டால் தான் புரியும், இல்லைன்னா புரியாது. எல்லாத்தையும் எல்லோரும் பேசுகிறவங்க, யார் எது வேணாலும் பேசுவாங்க, நம்ம சைலண்ட்டாக இருக்கணும்னா கிடையாது. நம்ம கிளாஸில் கிடையாது, அங்கே வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு இருப்பாங்க, நம்ம அதை கேட்டுன்னு இருப்போம். அப்படி இல்லை, புரியுதா? நமக்கு வந்து தெரியாததை அங்கே எழுதணும், நோட் பண்ணணும். 8:30 கரெக்டாக கேட்டிங்கன்னா அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். சும்மா அவர் சொல்கிற சொல்லட்டும், நம்ம தலையாடிட்டு போகணும்னு வேஸ்ட். அது புரோஜி, உங்களை ஏமாற்றிக்கிறீங்க, புரியுதா? சரி, இப்போ இந்த செழிப்பான வாழ்க்கையை வந்து கொடுக்கறதுக்கு தான் இந்த வெப்பமும் வெளிச்சமும், புரியுதா? அதுலேருந்து வந்தது தான் ஓங்காரம். ஓங்காரம் மிராக்கலான வேலைகள் செய்யுதுங்கிறத இந்த ஜீவராசிகள் உணர்ந்தது. உணர்ந்தோடனே அதை திரும்ப திரும்ப சொல்லி பல காரியங்களை செயல்படுத்திக்கிச்சு. ஒன்று வெட்டி அடைஞ்சால் அடுத்து வெட்டி அடைஞ்சு தொடர்ந்து வெட்டி அடையுதுன்னா விடுவான் அதை. அப்படி பிடிச்சது தான் இந்த ஓங்காரம் உத்கீதமாக மாறிச்சு. உரத்த குரலில் கத்துனான் சுவாமியை பார்த்து, மேலே மேலே வானத்தை நோக்கி உரத்த குரலில் கத்துனான். அவன் உரத்த குரலில் கத்தி கத்தி தான் வாங்கியிருக்கான். அழுத குழந்தைக்கு தான் பால் குடிக்கணும்னு சொல்லுவான். அழுதால் இறைவனை அடையலாமே மாணிக்க வாசகர். அது மாதிரி இப்போ செழிப்பான வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்றதே இந்த மந்திரத்தில் சொல்லுது. இதெல்லாம் வேதம், இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் வேதம். முதல் 5 chapter வரைக்கும் வேதம் தான். ததுவா ஏத்தது அனுஞாட்சரம் எத்தி கிஞ்சானு கிஞ்ச அனுஜானாதி ஓமிதி ஏவ ததா ஹி ஏஷோ ஏவ சமர்த்திய ததனுஜா சமர்த்தயதா ஹ வை காமானாம் பவதி ஏத்த தேவம் வித்வான் அக்ஷர உத்கீதம் உபாசதே. ததுவா ஏத்தது அனுஞாட்சரம் யத்தி கிஞ்ச அனுஜானாதி ஓமிதி ஏவ ததா ஹி ஏஷ ஏவ சமுர்தித்ய ததனுஜா சமர்தயத்தாக வை காமானாம் பவதி யா ஏத்ததேவம் வித்வான் அக்ஷரம் உத்கீதம் உபாஸ்தே. ததுவா, அது எது? மந்திரம் தது ஏவ அதுவே, வா நிச்சயமாக,
நிச்சயமாக ஏத்தது இந்த அக்ஞாட்சரம், இந்த சம்மதம், சம்மதம் தெரிவிக்கிறது, அனுஜாட்சரம். அனுஜாட்சரம்னா சரின்னு சொல்கிறோம்ல, சரி நீங்கள் ஒன்று சொல்கிறார் சரின்னு சொல்கிறோம்ல, சம்மதத்தை தெரிவிக்கிறீங்கள, அது அனுஜாட்சரம். அந்த காலத்தில் இப்போ ஹலோன்னு ஃபோன் எடுத்தால் ஹலோன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக ஓம்னு சொல்லுவாங்க. ஃபோன் இருந்தால் இல்லை, நேராக ஒருத்தவங்களை ஒருத்தவங்க பார்க்கும்போது ஹலோ வணக்கம்னு சொல்றது பதிலாக ஓம் ஓம் ஓம்னு சொல்லுவாங்க. இப்போ சிவசிவான்னு சொல்லுவாங்க, சில பேர் நாராயணன் நாராயணன் சொல்கிறாங்கல்ல அந்த காலத்தில். இப்போயும் நான் சில பேர் எனக்கு நான் யாருக்காவது ஃபோன் பண்ணணுன்னா அவங்க ஓம் தான் ஆரம்பிக்கிறாங்க ஃபோன் எடுக்கும்போது. இந்த பிரம்மகுமாரிகள் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தவங்க கான்டாக்டில் இருந்தாங்க, அவங்களை எப்பயாவது ஃபோன் பண்ணால் அது மாதிரி வரும், ஓம்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் வந்து பல அர்த்தம் இருக்குது, அது நல்லது தான். ஓம் ஜபிக்கிற இடம் வந்து நல்ல பிரகாசிக்கும். அதனால் தது அனுஜா அக்ஷரம், இந்த சம்மதம் தெரிவிக்கிற வார்த்தை தான். எது எப்பொழுது, எப்பொழுது இந்த வார்த்தை சம்மதத்தை தெரிவிக்குதோ அப்பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் தன் விருப்பத்தை சம்மதத்தை தெரிவிக்கிறானோ அப்பொழுது இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்துகிறான். கிஞ்ச கிம் ச எது அனுஜானாதி ஏற்றுக்கொள்கிறானோ, ஓமிதி ஓம் என்று, ஓமிதி பிரம்மன்னு ஒரு மகா வாக்கியம் பார்த்துருக்கோம் தைத்திரிய உபநிஷத்து, ஓமிதி பிரம்மன் சொல்லுங்க, ஓமிதி ஓம் என்றே, ஓம் என்றே சொல்லுகிறான், ஆகை 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 சொல்லுகிறான். எப்போ சொல்கிறான், எப்போ சொல்கிறான், எப்போ தன்னுடைய கருத்தை ஓகேன்னு சொல்கிறானோ, அனுஜானாதி ஏற்றுக்கொள்ளும் முடிவெடுக்கிறானோ அப்பொழுது ஓமிதி ஏவ ஓம் என்று சொல்லுகிறான் சொல்லுகிறான். அதனால் என்ன ஆகுது, அதனுடைய பலன் ஏவம் அப்படி சொல்கிறதுனால, அப்படி சொல்கிறதுனால அனுஜா ஏற்றுக்கொள்வது எது, அதுவே என்ன, அதுவே சமுர்தி. அப்படி ஓம்னு சொல்கிறதுனால, ஓம்னு சொல்கிறதுனாலே இவனுக்கு பல வளம் நலம்லாம் கூடுது, அதுதான் சமுர்தி. இப்படி ஏற்றுக்கொண்டுட்டேன் ஓம்னு நான் சொன்னதுனால, ஏற்றுக்கொள்ள ஓகேன்னு சொன்னதுனால, ஓம்னு சொன்னதுனால அவன் ஓகே பண்ணியே. இப்போ ஒரு ஆர்டரு 10 கோடிக்கு ஆர்டரு, இல்லை 10 லட்சத்துக்கு ஒரு ஆர்டர் உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸில், ஒரே ஆள் கொடுக்குறான் ஓகேங்க அப்படின்ட்டான், எப்படி இருக்கும் வளம் வந்த மாதிரி. நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்க அந்த ஆர்டர் வாங்குறதுக்கு, அங்கே ஓகேன்னு வரதுக்காக தானே காத்திருப்போம், கையெழுத்தாகணும்ல, இந்த கையெழுத்தாகிறது தான் ஓகே. நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய லாபம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து 1 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு 15 லட்சம் லாபம் இருக்குதுன்னு சொன்னால், அதுக்காக ரொம்ப நாள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அந்த ஓனர் ஓம்னு சொல்கிறாரு, ஓகேன்றார். அப்போ என்ன, கேட்ட உடனே வளம் வந்துடும்ல, அவனுக்கும் பலன் உண்டு உங்களுக்கும் பலன் உண்டு. நீங்கள் சம்மதம் கேட்டு ஓம்னு சொல்லி அனுப்பிச்சிடுங்க, அவன் சம்மதம் கொடுத்து ஓம்னு சொல்லி கையெழுத்து போடுறான். அப்போ ஓம்னு சொன்ன உடனே பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடுது. இந்த அனுஜா ஏற்றுக்கொள்ளும் போதே ஓம்னு அவன் சொன்னதை நீ கேட்ட உடனேயே சமுர்தி செல்வி செழிப்பானது செல்வமானது செல்வமானது செல்வமானது. யார் ஏத்தது ஏவம் இவ்வாறு இதனை இவனை இதனை 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 உத்கீதம் பாட்டாக உரத்த குரலில் சொல்லும்போது, உத்கீதமாக சொல்லும்போது, அக்ஷரம் ஓம்ங்கிற அக்ஷரத்தை உத்கீதமாக சொல்லும்போது, வித்வான் அறிந்து சொல்லும்போது, என்ன அறிந்து, அகரம் உகரம் அகரம், அதனுடைய வேல்யூ, அதனுடைய அதனுடைய திறம், அது அதுக்குள்ளே அம்பாள் இருக்கார், சுவாமி இருக்கார், ஆனந்த முருகன் இருக்கார், இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு, இது பிரம்மத்தினுடைய மிக முக்கியமான வார்த்தை, பிடித்த வார்த்தை. பிரம்மத்தினுடைய வடிவமே ஓங்காரம்தான், இதனால சொல்லியிருக்கோம்ல, ஓங்காரம் சுவாமிக்கு பிடிச்சது. இன்னும் அடுத்த வார்த்தை, அடுத்த மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, மந்திரங்கள்லேயே மந்திர ராஜனா ஓங்காரம், பார்த்தீங்களா. எதை முதல்ல அறிமுகப்படுத்துகிறாரு, இதுதான் கடைசியில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அதை முதல்ல அறிமுகப்படுத்துகிறாங்க. நமக்கு எப்படி எல்லாம் முதல்ல நம்ம எப்படி தெரியுமா படிக்கணும், 18 புராணங்களை படிக்கணும், அப்புறம் ராமாயணம் மகாபாரதம் படிக்கணும், அப்புறம் சாஸ்திரங்கள்லாம் படிக்கணும், அப்புறம் அதுக்கப்புறம்தான் வேதம் படிக்கணும், அப்புறம் தான் வேதாந்தத்துக்கு வரணும்.
இதுக்கு என்னுடைய கணக்கில் 5000 ஜென்மம் ஆகும்னு என்னுடைய கணக்கு. ஏன்னா பசுவாக இருக்கிறதுனால மனுஷன். இப்போ நம்ம நேராக வேதாந்தம், நேராக சச்சிதானந்தம். இப்போ யாருக்கு அதை கொடுப்பாங்க யோசனை பண்ணி பாருங்கள். சச்சிதானந்தத்தை இவன்கிட்ட கொடுத்தா இவன் என்ன பண்ணுவான் யோசிப்பாரா யோசிப்பிக்க மாட்டாரா? இந்த காவை இந்த உங்கள் அப்பா இருக்காங்க, 100 கோடிக்கு அதிபதியாக இருக்காங்க, 4 குழந்தை இருக்குது, இந்த பிஸ்னஸை யார் டேக்கிள் பண்ணுவாங்கங்கிற இதை கணிப்பாங்களா கணிக்க மாட்டாங்களா? 4 பேரில் 2வது பையன் பொறுப்பாக இருக்கான், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான், அவனுக்கு அப்பாவுடைய டேலண்ட் அத்தனையும் அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான், செஞ்சு காட்டுறான், சுறுசுறுப்பாக இருக்கான். பாக்கி 3 பேர் யார்கிட்ட கொடுப்பாங்க? இல்லை ஃபார்மாலிட்டி அண்ணங்கிட்ட தான் கொடுப்போம். கொடுப்பாங்களா? அப்பா கொடுக்க மாட்டார், அம்மாவனா முத்த பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. பாசம். இவங்க என்ன அறிவை பார்க்குறாங்க, புரியுத வித்தியாசம். இது அறிவு, அன்பு அறிவு. அப்போ யார்கிட்ட கொடுப்பாங்க? தன்னுடைய மோட்டோவை அவன் செயல்படுத்துறதுக்கான யோகிதை இருக்குது, அதனால் அந்த சாவி அவங்ககிட்ட போகும். புரியுது? அப்புறம் அவங்க 4 பேர் ஷேர் பண்ணுவாங்க, அவர் போனதுக்கப்புறம் 4 கடையாக பிரிச்சுக்குவாங்க, சண்டை போடுவாங்க. அதனால் அப்புறம் அப்போ இந்த மகத்தை புரிஞ்சு புரிஞ்சு ஓங்காரத்தை உத்கீதமாக பாடுனா அகர முகர மந்திர ராஜம்னு சொல்லுது. பெருமாள் சொன்னாரா என்ன தெரியல, விட்டாரன்னு தெரியல. மந்திரங்களை நான் காயத்ரின்னு சொல்லாமல் காயத்ரி சொன்னாரா என்ன சொன்னது தெரியல. காயத்ரி ஓங்காரம் இல்லாமல் காயத்ரி கிடையாது. சரி, மந்திர ராஜமாக இந்த ஓங்காரம் இருக்குது. இது ஒரு போதுமே, இந்த ஒரு வார்த்தை போதுமே. ஆதி மந்திரம். இப்போ ஆதி மந்திரத்தை ஒருத்தன் வடிவம் எடுத்து வரான், அவன் முருகன் சொன்னால் பிரணவம்னு பேர். பிரணவம் முருகனுக்கு தானே சொல்கிறோம், வேறு யாருக்கும் சொல்கிறோமா? பிரணவஸ்வரூபம் முருகன் சொல்கிறோமா இல்லையா? ஓங்காரம் முருகனை பார்க்குறோமா இல்லையா? அப்போ ஆதி கடவுள் ஆதி பகவான்னு பாமன் சாமிகள் சொன்னது, இந்த உபநிஷத்து சொல்கிறதும் ஒன்றா வருதே. நீங்கள் சைடில் அது ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டே வாங்க. ஒரு பக்கம் நீங்கள் ஏற்றுக்க வேண்டாம், இந்த திங்கிங் இருக்கணும். ஆயுதத்தில் வருது, நாமத்தில் வருது, சுப்பிரமணியங்கிற வார்த்தை. அவர் வச்சுருக்க ஒன்று ஒன்றே வருதுங்க. அவர் வச்சுருக்கிற ஆயுதத்தில் வருது, அவருடைய நாமத்தில் வந்துருச்சு, இப்போ அவர் கொடுக்கக்கூடிய குரல்லையும் வருது. ஓங்காரம் அவருடைய குரல்லையும் வருது. நம்ம தஹராலய ரகசிய சாம வேதம் இதே சாந்தோக்கிய உபநிஷத்தில் சுத்த சிவவழி ஞான வெளி ஒளி பிரணவ வழிக்குள்ளே முருகன் இருக்கான், பிரணவமாகவே இருக்கான். அந்த பிரணவத்தில் அந்த பிரணவமானது இருக்கக்கூடிய அண்டத்தில் தான் சுத்த வெளி இருந்தது. அண்டங்கிறது ஒரே ஒரு ஒரு ஃபேமிலி வச்சுங்க, சன் ஃபேமிலின்னு வச்சுங்க, அதுதான் அண்டம். கேலக்சிங்கிறது பல சன் ஃபேமிலி உள்ளது கேலக்சி. அப்புறம் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறது எல்லா கேலக்சியும் சேர்ந்த ஒரு பொருள், எல்லாத்தையும் ஒரு பெரிய வட்டம், 3வது வட்டம். இப்போ யூனிவர்ஸுங்கிறது 3வது வட்டம், கேலக்சிங்கிறது 2வது வட்டம், அண்டங்கிறது 1வது வட்டம். புரியுதா? சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன், நான் போய் பார்க்கறதுலாம் கண்டிப்பாக பார்த்துருவோம் போல இருக்குது. போகிற போக பார்த்து அப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்கார் சுவாமி. இப்போது சுத்த வெளிவழி பேரண்டம்னு எடுத்துங்க, யூனிவர்ஸ்ன்னு எடுத்துங்க. அப்புறம் ஞான வெளிவழி அம்பாள் ஞான வெளின்னு எடுத்துங்க, அது என்னது கேலக்சி. அண்டங்கிறது முருகப்பெருமான். ஆனால் அந்த அண்டத்துக்குள்ளே பேரண்டத்தை பார்க்குறாங்களாம், அதுதான் இங்கே சொல்ல வர வேண்டிய விஷயம். அந்த அண்டத்துக்குள்ளே பேரண்டத்தை பார்க்குறாங்க. எது ஈஸி? அண்டத்தில் பேரண்டத்தை பார்க்கணும்னா நாம தான் அண்டம். நம்ம ஹிருதயத்துக்குள்ளே அந்த பேரை யூனிவர்ஸை பார்க்க முடியும்னு சொல்லி. எல்லாத்துலேயும் அண்டமும் பிண்டமும் கனெக்ட் ஆகுது. நம்ம நிறைய சொன்னேன், இல்லறமும் கோவிலும் ஒன்றா வருதுன்னு சொன்னேனே. இல்லறமும் கோவிலும் பக்தனும் பகவானுக்கும் உள்ள உறவு தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனைவி கணவன் மனைவிக்கு உள்ள உறவு. புரியுதா இல்லையா? அதுதான் அவங்க வடிவமைச்சாங்க. யார்? ரிஷிகள் வடிவமைச்சாங்க. சிவம் சக்தி நானே சொன்னேன் சிவம் சக்தி ரிஷிகள் வடிவமைச்சு தானே. அதில் சூக்ஷ்மம் தானே உன்னுடைய எல்லாருடைய தேவையும் ஆனந்தண்டா. இந்த சக்தி சிவம் சக்தியை தாண்டுங்க, 3வது பொருள் இருக்கு. அதாவது எப்படி சொல்லணும்னா, சேர்ந்திருத்தல்னு ஒரு கேட்டகரி. சேர்ந்திருத்தல், எல்லோரும் சேர்ந்துருக்காங்க, கேதர்டு டு கேதர்டு. எல்லாம் ஒரு ஒரு பொருள் தயாரிக்க போகிறீங்க, இப்போ ஒரு இட்லி தயாரிக்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன். எப்போது லட்டு தான் சொல்லுவோம், இட்லி சொல்லுவோம். மாற்றி சொன்னால் தான் இப்போ பார்த்தா லட்டியே பிடிச்சிக்கிறேன்னு. இப்போ ஒரு இட்லி தயாரிக்க போகிறீங்க,
இதில் இந்த அதுக்கு தேவையான அரிசி உளுந்து அவ்வளோதானே வெந்தயம் மூணு போடுறோம் ஒன்றா சேர்த்து ஒரு தட்டில் வைக்கிறோம் ஒரு குண்டானில் வைக்கிறோம் இது சேர்ந்து இருத்தல். இப்போ அதை ஊற போடுறோம். இப்போ தனித்தனியாக இருந்தால் தான் ஊற போட்டு தண்ணியில் போட்டால் மூணு ஒன்றா தானே போடுவோம். உளுந்தை கழுவிட்டு அதுக்குள்ளே தானே போடுவோம். உளுந்தை தனியாக போட்டு ஊற வைப்போம். வெந்தயத்தை அரிசியோட போடுவோமா எதில் போடுவோம்? ஏன்னா இப்போ மூணு தண்ணியில் போட்டாச்சு. ஒரு தண்ணியில் வட்டா இருக்குது, வட்டா இருக்குது, வட்டால போடுறீங்க, அரிசியை தனியாக ஊற வைக்கிறீங்க. ஏன் உளுந்த தனி வெள்ளை உளுந்து? அப்போ என்ன பண்ணுவீங்க? தனியாக தான் அப்பயும் ஊற வைப்பீங்களா? தனியாக தான் அரைப்பீங்களா? ஆ, வெந்தயம் தனியாக தான் அரைப்பீங்களா? வெந்தயமும் உளுந்தும் தனியாக அரைக்கணுமா? சரி, இப்போ இது ரெண்டு இருக்குது. உளுந்து தனியாக, இதையும் வெந்தயத்தையும் வச்சுட்டீங்க, ஊற போட்டிங்க, ஒன்றா ஊற போட்டிங்க, இது தனியாக ஊற போட்டிங்க. இப்போ ரெண்டாக இருக்குது. முதல்ல சேர்ந்து இருந்துச்சு மூணு, ஒரு இடத்துல சேர்ந்துச்சு கலக்கலை. இப்போ கிரைண்டரில் போட்டிங்க, அரைக்கிறீங்க, அரைச்சிட்டு கரைக்கிறீங்க, கரைச்சிட்டு கலக்குறீங்க. பண்ணுறீங்களா இல்லையா? பண்ணுறீங்களா இல்லையா? ஒன்றரை சேர்ந்து இருந்தால் ஒரு ஸ்டேட்டஸு, தனித்தனியாக இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்க. அப்புறம் ஊற போட்டிங்க, தனித்தனியாக ஊறினாலும் அது கலந்து இருத்தல். கலந்து இருந்தாலும்னா இப்போ கலக்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்றாவே ஊற போடுங்கன்றேன். இப்போ நாங்கள்லாம் ஆண்கள்லாம் தோசை இட்லி சுட்டா அப்படி தான் நாங்கள் அரைப்போம். அரிசி உளுந்து வெந்தயம் மூணுத்தையும் ஒன்றா ஊற போடு. அவன் குழம்பு வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சில பேர் ஜென்ஸ் எல்லாம் தெரியாது, இப்படி தான் பண்ணுவான். ஆ, தனித்தனியாக பண்ணி சேர்ப்பான்ல, அப்படி சேர்க்க லேடிஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. அது நிறைய காமெடி இருக்குது. இப்போ ஒன்றா சேர்ந்து இருக்கின்றன மூணு பொருட்கள், சேர்ந்து இருக்கின்றன எங்கெங்கேயோ இருந்துச்சு மூணு ஒரு இடத்துக்கு இப்போ சேர்ந்துருக்கு, ஒரு பாயிண்ட்டில் சேர்ந்துருக்கு. அதை ஊற போட்டிருக்கோம், தனித்தனியாக ஊற போட்டிருக்கோம். ஆனால் ஊற போட்டிருக்கோம் தன்மையில் ஒன்றா இருக்குன்னு வச்சுங்க, அதில் அது கலக்குது, அதை அரைக்கிறீங்க. அப்போ கரைஞ்சிடுச்சு. இப்போ மூணுத்தையும் பிரிக்க முடியுமா? முடிக்க முடியாது. இப்போ முதல்ல இருந்தது ஒன்றா சேர்ந்து இருந்தன, அப்புறம் கலந்து இருந்தன, இப்போ கரைந்து இருந்தன. கலந்துருக்குற ஊற போடும்போது நான் ஒன்றா ஊற போடுங்கன்னு சொல்கிறேன், உதாரணத்துக்காக புரியட்டுங்கிறதுக்காக. தனித்தனியாக ஊற போட்டால் நீங்கள் அதை பண்ணிட்டு போங்க, புரியறதுக்காக சொல்லணும். மூணுத்தையும் ஊற போட்டாகணும், அது முக்கியம். மூணுத்தையும் அரைச்சாகணும், அதுவும் முக்கியம். மூணுத்தையும் சேர்த்தாகணும், அதுவும் முக்கியம். அந்த தத்துவத்தில் மூணுத்தையும் சேர்ந்திருத்தல், கலந்திருத்தல், இப்போ கரைக்க போகிறோம், கரைத்தல், கரைத்திருத்தல். இப்போ ஒன்று ஒன்றா முதல்ல இருக்கிற ஸ்டேஜில் பிரிக்கலாம், ரெண்டாவது ஸ்டேஜில் கலந்துருக்கிறதையும் பிரிக்கலாம், சேர்ந்திருக்கிறதையும் பிரிக்கலாம், கலந்துருக்கிறதையும் பிரிக்கலாம். கரைந்து இருக்கிறதுல பிரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். வெந்தயம் எங்கே இருக்குது, அரிசி மாவு எங்கே இருக்குது, உளுந்து மாவு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமம். இப்போ இன்னும் அடுத்த லெவலுக்கு போகுது. உங்களை போட்டு நெருப்பில் போட்டு அவியல் பண்ணி நெருப்பில் போட்டு அந்த துணியை போடணும், துணி தான் போடணும், காட்டன் கிளாத்து தான். நீங்கள் பண்ணுற அக்கிரமம்லாம் எல்லாம் ரிஜெக்டட். உங்களெல்லாம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்க்க மாட்டேங்கிறாங்க, பார்த்தா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதில் போடுறது, அதில் போடுறது, பிளாஸ்டிக்கில் போடுறது ரொம்ப சௌகரியமாக இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸியாக வரும்ட்டு என்னென்னமோ பண்ணு. சரி, இப்போ இட்லி சுட்டாச்சு, நாலாச்சு, நாலாவது ஸ்டேஜில். அப்போ ஒன்றில் இந்த நாளும் இருக்குது. இப்போ நாளையும் பிரிக்க முடியுமா? மூணையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. கரைஞ்சாலே பிரிக்க முடியாது. சரி, அதுக்கு ஏதோ ஒரு மிஷினை போட்டு என்னமோ பண்ணுறான் வச்சுங்க, இதான் சொல்கிறேன், பிரிக்க முடியாது. இப்போ கலக்காதுன்னு ஒரு தத்துவம் இருக்குது, கலக்கும்னு நான் சொல்கிறேன். பிரிக்க முடியாத ஒரு தத்துவம் இருக்குது, பிரிக்க முடியாத ஒரு தத்துவம் இருக்குது. எந்த நிலையில் பிரிக்க முடியும், எந்த நிலையில் பிரிக்க முடியாதுங்கிறது இப்போ அத்வைதத்துக்கு கொண்டு வரேன், அதான் பாயிண்ட்டு. உங்களுக்கு இட்லியை வச்சு அத்வைதம் சொல்கிறேன், ஏன்னா மக்களுக்கு, எளிமையான மக்களுக்கு அதெல்லாம் புரியும். ஆ, அதை சொல்லிட்டீங்க, நான் சொன்னால் திட்டு அரும்பிங்க. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இடையில பேசுனீங்கன்னா அப்படிதான் என்னச்சு, ஏன்னா எனக்கு அப்போ தான் புரியும் நான் என்ன அடுத்து பேசணும்னு தெரியும். வேக வச்சாச்சு, நாலாவது நிலையில் இப்போ ஒன்றில் மூணு இருக்குது. என்னென்ன இருக்குது? உளுந்து இருக்குது, அரிசி இருக்குது, வெந்தயம் இருக்குது, மாவு இருக்குது. அது கரைச்சி மாவாக்கிட்டீங்க. இப்போ மாவுங்கிற நாலு பொருள் இருக்குது, இருக்கட்டும், நாலாக இருக்கட்டும், மூணே கூட உங்கள் சரி, மூணே இருக்குது, வேணாம், குழப்பம் வேணாம், மூணே இருக்குது. மூணே இப்போ அவிச்சிட்டிங்க, அவிச்சிட்டு இப்போ வெந்தயத்தை எடு, இதை எடு, அதை எடுன்னு சொன்னால் எடுக்க முடியுமா? சரி, இப்போ இட்லியே வந்துச்சுல, அதுக்கு ஒரு சுவை இருக்குது.
இட்லிக்கு ஒரு சுவை இருக்கா இல்லையா, தோசைக்கு ஒரு சுவை இருக்கா இல்லையா, சாப்பிட்றவனு கேட்டு பாருங்கள், கேட்டு பாருங்கள், கேட்டு ஃபோன் பண்ணி நாளைக்கு கூட சொல்லுங்கள். இட்லி சாப்பிட்றவனுக்கு ஒரு பிரியம் இருக்குது, தோசை சாப்பிட்றவனுக்கு ஒரு பிரியம், என்ன காரணம்? சுவை. இது கண்ணில் பார்க்க முடியுமா? கண்ணில் பார்க்க முடியுமா? நாலாவது நிலை. இந்த நாலாவது நிலையை தாண்டி அஞ்சாவது நிலை ஒன்று இருக்குது. இந்த அஞ்சாவது நிலையில் இந்த இட்லியை சாப்பிட்லாமா வேண்டாமாங்கிற அமிர்தத்துவம் இருக்குது. ம், இது உடம்புக்கு நல்லதா கெட்டதா இருக்கா இல்லையா? இந்த அஞ்சாவது நிலையில் தான் முருகப்பெருமான் இருக்கான். புரியுதா? இதை மூணு நிலையும் சொல்லலாம், அஞ்சு நிலையிலையும் சொல்லலாம். இந்த ப்ராசஸ் சொன்னால் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். புரியுதா? இட்லியில் அத்வைதம், சுவை இருக்குங்க. சுவை இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு போக முடியாது, கெட்ட பொருளாக இருந்தால் பித்த உடம்புக்கு ஒத்துக்காது. சில பேருக்கு இளநி ஒத்துக்காது தெரியுமில, இளநி அவ்வளோ அமோதமாக பேசுகிறோம். சில பேர் இளநியை குடிக்க மாட்டான், வெயில் 93 டிகிரி அடிக்கும் டீ போடுமா, டீ கடையில் போய் போடுறானா இல்லையா? இப்போ சொல்கிறது புரியுதா? சொல்கிறது புரியுதா? அதுதான் ஓங்காரம். இந்த அகர உகர மகரம் நாதம் பிந்து தான் அஞ்சாவது நிலையில் முருகனாக ஆனந்தமாக நிற்குது. அதை பிரிக்க முடியுமா? இப்போ அது கலந்துருக்கா, கரைஞ்சிருக்கா, பிரிக்க முடியாத நிலையில் இருக்கா? எந்த நிலை? நீங்கள் முதல் மூணாவது நிலையில் நீங்கள் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நான் அதுக்கு மேலே ஒரு நிலையில் ஸ்ட்ராங் ஆகிறார் சுவாமி, அதுக்கு மேலே ஒரு நிலையில் ஸ்ட்ராங் ஆகிறார். புரியுதா? அஞ்சாவது நிலையில் அமிர்த தத்துவமாக முருகப்பெருமான் இருக்கிறாருன்னு சொல்ல வரேன். புரியுதா? இந்த அஞ்சுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் வரும், பஞ்சாக்னி பஞ்சபூதம் ஏதாவது ஒன்று வரும் பின்னாடி, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இது இந்த எண்ணங்களை உதிச்ச விஷயங்கள் இதெல்லாம். புரியுதா? இப்போ இது எதுக்கு சொல்ல? இதெல்லாம் ஓங்காரத்துடைய மகத்துவம். இந்த மகத்தை புரிஞ்சு நீ உத்கீதம் பண்ணினா நீ கேட்டது கிடைக்கும், நினைச்சது நடக்கும்னு சொல்லுது இந்த மந்திரம். நீ முடிவெடுத்து இது வேணும்னு கேட்குற, அவன் ஓம்னு சொல்லிட்டான், நீனும் ஓம்னு சொல்லிட்ட, அவன் நீ அவன் ஓம்னு சொல்கிற வரைக்கும் நீ ஓங்காரத்தை தியானம் பண்ணணும். ம், புரியுதா? ஒரு ப்ராஜெக்டுக்கு அப்ளை பண்ணியிருக்க, சைன் ஆகணும்னு காத்துட்டுருக்க, அது வரைக்கும் தியானம் பண்ணணும். ஓங்காரத்தை எப்படி தியானம் பண்ணணும்னா, முருகனாக தியானம் பண்ணணும், சிவமாக தியானம், யார் இஷ்ட தெய்வமாக அவனுக்கு பண்ணணும். ஓங்காரத்தை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் தான். அப்புறம் இந்த மகத்துவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை கூட வந்து மாற்றினாலும் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. இப்போ ஓங்காரத்துக்குள்ளே இவ்வளோ இருக்கானே, இருக்குப்பா, நீ தெரிஞ்சுக்கலண்ணா. இப்போல்லாம் மறைக்கப்பட்டிருக்கா இல்லையா? இப்போ எல்லாருக்கும் என்ன, ஜகத்தில் நம்ம நல்லா இருக்குன்னா பணம் வேணும், அதுக்கு யார் பெருமாள்? அப்படி தான் போகிறாங்களே தவிர, எல்லாத்துக்குள்ளேயும் எல்லாமும் இருக்குது. அது இந்த மந்திரம்தான் முதல்ல வந்த மந்திரம், அதுக்கு மேலே என்ன வேணும்? முதல்ல வந்த மந்திரம் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிற மந்திரம், ஏன் அதை சொல்லக்கூடாது? செரிஷ் வாழ்க்கையை கொடுக்குதுன்னு உபநிஷத் சொல்லுது, நான் சொல்லலை. நம்ம இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு இருக்க மாட்டோம். உபநிஷத் யுக யுகமாக இருக்கும். புரியுதா? நீ பிரிக்க முடியாதல்ல, கரைக்க முடியாது, கலக்க முடியாது, எல்லாத்தையும் தாண்டிடுச்சு அது. அந்த ஒன்று தவிர பாக்கியெல்லாம் கூட நீ பிரித்து பார்க்கலாம். புரியுதா? சுவையை கூட பிரித்து அறியலாம், எதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குன்னு. பிரிக்க முடியுமா? இன்கிரீடியன்ஸை பிரிக்க முடியுமா? முடியாது. சரி, இதோட அப்புறம் சத்தையும் சித்தையும் கனெக்ட் பண்ணுவேன். அது அப்புறம் இந்த இடத்துல ஓங்காரம் பற்றி தான் பேசப்பட்டிருக்கு. அகரம் உகரம் அகரம் பிந்து நாதம், அகரம் உகரம் அகரம் பிந்து நாதம், சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரம். சில பேர் சிவாய நமக, நமச்சிவாய ஸ்தூல பஞ்சாட்சரம், சிவாய நமக சூக்ஷ்ம பஞ்சாட்சரம், ஓங்காரம் அதிசூக்ஷ்ம பஞ்சாட்சரம், நமச்சிவாய இது வரைக்கும் வரல, முதல் இடத்துல ஓங்காரம் தான் முதல்ல வந்திருக்கு. இப்போ புரியுதா? எல்லாம் நம்ம சிந்திக்க ஆரம்பித்தோம்னா லாஜிக்காக உபநிஷத்து எங்கேயும் போய் சொல்லாதுங்க. உபநிஷத்து எந்த இடத்துலையும் ஒரு கொஞ்சம் கற்பனையை கலப்போம், கொஞ்சம் அது பண்ணுவோம் இது பண்ணுவோம்லாம் செய்கிறதில்லை. நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் நான் நமக்கு சின்னோண்டு அறிவு இருக்குல்ல, சிற்றறிவு, அதில் அனுபவித்த வரைக்கும் உபநிஷத்து எங்கேயுமே போய் சொல்லலை. செரிஷ் வாழ்க்கையை கொடுக்குது, செரிஷ் வாழ்க்கையை கொடுக்குதுன்னா ஓங்காரம் ஜபம் பண்ணு. இப்போ சொன்னல நீ அப்படி முயற்சியை பண்ணி நீ அப்ளிகேஷன் அனுப்பிச்சிட்டே, உனக்கு குவாலிட்டி இருக்குது, உனக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருக்க, உனக்கு செல்வ செழிப்பு இல்லாமல் இருக்க, அதுக்கான உன்னுடைய உழைப்புக்கு பலன் இல்லாமல் இருக்க, அதுக்கு ஓங்காரம் தியானம் பண்ணு. நடக்குதே இல்லையா பாருங்கள். யாருக்கும் நான் இது ஒரு இதுவாகவே சொல்கிறேங்க,
இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சு பார்த்து அவன் மிராக்கல் ரிசல்ட் கொடுக்கும். செய்ய மாட்டான், உள்ளே போகாது, விதி அறியது. சரி, இப்போ அவன் அனுஜா ஏற்றுக்கொள்வதே ஏஷோ சொல்லி அதுவாகவே ஓங்காரமாகவே சொல்லும்போது சமுர்தி செழிப்பு வருகிறது. யா யாரு ஏத்த ஏ தேவம் ஏத்த தேவம் இதனை இவ்வாறு உத்கீதமாக உரத்த குரலில் அக்ஷரம் ஓங்காரத்தை வித்வான் அறிந்து உபாசத்தை தியானிக்கிறார்களோ ஜபிக்கிறார்களோ, ஜபித்தாலும் தியானித்தாலும் பூஜை செஞ்சாலும் ஓங்காரம் மஸ்ட்டு மஸ்ட்டு மஸ்ட்டு. நமக்கு வந்து தியானம் தான் நம்மளுடைய மார்க்கம். ஏன்னா நம்ம செலவே பண்ணக்கூடாது, எங்கேயுமே செலவு பண்ணாமலே சித்தி அடைஞ்சணும், சரியா? அதுக்கு ஓங்காரம் தியானம் உத்தமம். அதுதான் இதில் சொல்லுது. என்ன சாரம்னா, ஓம்காரம் சம்மதத்தை தெரிவிக்கும் எழுத்தாகும். எதையும் ஏற்பவன் ஓம் என்றே ஒரு கூறுகிறான். ஏற்றுக்கொள்வதே செல்வத்தை அடைவது. அதை அவன் ஏற்றுக்கிட்டான் ஓம் அப்படின்னு அவன் சொல்லிட்டானா, நீ செல்வத்தை பெறுகிறாய். இப்போ சொன்னவனும் கேட்டவனும் பதில் சொன்னவனும் செழிப்பாகிறான். ஏற்றுக்கொள்வதே செல்வத்தை அடைவது. இவ்வாறு உணர்ந்து ஓம் தியானிப்பவனுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறுகின்றன. ஆம் என்பதுக்கு பதிலாக ஓம். ஓம்லே தான் ஆம் வந்துச்சு, ஆமையெல்லாம் வருது இல்லை, எல்லாம் ஓம்ல தான் வந்துச்சு. எல்லா நாட்டிலையும் உலக நாடுகளில் எல்லாருக்கும் இந்த சவுண்டு கேட்டிருக்கு. இங்கே ஆம்னு சொல்லுவாங்க, ஆமைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஒரு பேர் இருக்குது, இன்னொன்று இருக்குது, நம்ம ஓம்னு சொல்கிறோம். புரியுதா? எதை விரும்பினாலும் ஓம் நிறைவேற்றும். நீ லௌகிகம் கேட்டாலும் ஓம் கொடுக்கும். ஒன்றை பிடிச்சிக்கணும், இங்கே ஒன்று அங்கே ஒன்று பாருங்கள், இந்த வீட்டிலே பாருங்கள், எத்தனை போட்ட மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதுக்குன்னு இது பணம் கொடுப்பார், இது அருள் கொடுப்பார், இது அறிவு கொடுப்பார், அவர் வந்து வியாபாரத்தை பெருக்குவார், இவர் வந்து காசு கொடுப்பார் அப்படின்னு சிந்தனையெல்லாம். என்ன காரணம்னு கேட்டால், இவங்க வீட்டில் பரவாயில்ல, சில பேர் எனக்கு முருகன் தான் குலதெய்வம், உயிரே எனக்கு முருகன் அப்படி இப்படிம்பான். வீட்டுக்கு போவான், போனால் ஒரு முருகன் போட்டால் இருக்காது, கொலு வச்சுருக்கேன் வாங்க வாங்க அப்படின்பான், எனக்கு உயிரும்பா. அங்கே பார்த்தா கொலு பொம்மையில் ஒரு முருகன் பொம்மை இருக்காது, சொல்லிட்டே வந்துடுவேன் டைரெக்டாக, நீ பொம்மை வச்சுட்டு எனக்கு கூப்பிடுங்கன்னு வந்துடுவேன். ஆமாங்க, அப்படி பேசுவான் இன்றைக்கி என்கிட்ட வந்து. எப்படி தெரியுமா நடிக்கிறாங்க, அற்புதமாக நடிப்பாங்க. முகஸ்துதி, முகஸ்துதி சரிபாதி பாவத்தை ஏற்படுத்தும் தெரியுமா? முகஸ்துதியை வந்து எதுக்கு பண்ணுற, நீ நல்ல பேர் எடுத்துக்கிறதுக்காக, நீ நெருங்கிறது அப்போல்லாம் நெருங்க முடியாது, நெருங்கினாலும் கழட்டி விட்ருவார், அப்புறமா கழட்டி விட்ருவார். ஏன்னா உண்மை வெளிப்பட்டுடும். ஒருத்தவங்கள்ட்ட உண்மை இருக்குன்னா அது அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறது அவங்களுக்கு தெரியாதா? இப்போ சித்தர்கள் எல்லாம் யானே சிவனாகிறேன்னு சொல்கிறாங்க, யாமே சிவம்னு சொல்கிறாங்க சித்தர்கள்லாம். யாருக்கு சொல்கிறாங்க? உலகத்துக்கு இல்லை, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்கிறாங்க. நான் இந்த நிலையில் அகம்பிரம்மாஸ்மி ஃபீல் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு ரகசியத்தை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்வார். ரகசியம் அது அகம்பிரம்மாஸ்மின்னு வெளியில் சொல்கிற பொருள், நானே கடவுள் அப்படின்னு எவனா சொல்லுவானா? சொல்லுவானுங்க எவனா? அது நானே கடவுள் எவனா சொல்லுவானா? அகங்காரத்தை கடக்கும்போது நான் இறைநிலையில் இருக்கிறேன். சரி, இப்போ அவன் சொல்லலை, சொன்னானே வச்சுங்க, அகம்பிரம்மாஸ்மின்னு சொல்கிறான். இப்போ பாமன் சாமிகள் அகம்பிரம்மாஸ்மின்னு உணர்றாரு, சொல்கிறாரு, வேதத்தை ஃபுல்லாக ஏற்றுக்கிறாரு, தன்னுடைய சித்தாந்தத்துக்கு வைதிக சித்தாந்தம்னு பேர் வைக்கிறார். அத்திய ஆசிரம வைதிக சித்தாந்தம்னு பேரை வச்சுட்டார், பேர் வச்சுருக்காரு அவருடைய தன்னுடைய கொள்கைக்கு. இந்த ஆனந்தத்தை கண்டு அதுதான் என்ன தொட்டுது, பாமன் சாமிகிட்ட என்ன தொட்டுது என்னன்னா, சுவன்சக்திக்கு மேலே பிரிக்க முடியாத ஆனந்தம் ஒன்று இருக்குப்பா, அனுபவம், அதை தேடி தான் எல்லோரும் போகிறோம், அங்கே போ இங்கேயே நிற்காதுன்னு சொன்னார் பாருங்கள். அதுதாங்க அத்வைதம், அதுதான் பிரிக்க முடியாத ஆனந்தம், இப்போ அதை பிரிக்கவே முடியாது. புரியுதா சொல்கிறது? இப்போ அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்க, அகம்பிரம்மாஸ்மின் தன்னுடைய சிஷ்யர்கள்ட்ட சொல்கிறாரு, தன்னுடைய சிஷ்யர்கள்லாம் ஒருத்தவன் அரைவரை வெளியில் போய் எனக்கு தன்னை தன்னை கடவுள்னு சொல்கிறாரு அப்படின்னு பிரச்சாரம் பண்ணுறான்னு வச்சுங்க. அவன் பிரச்சாரம் பண்ணட்டும், மக்கள் கேட்குறாங்க கேட்கல, அது வேறு விஷயம். கொஞ்ச நாளில் அவங்கள எல்லோரும் பூஜை பண்ணுறாங்களா இல்லையா? மக்கள் என்ன செய்கிறாங்க?
பூஜை பண்ணுறாங்களா இல்லை என்ன நினச்சி பூஜை பண்ணுறாங்க? கடவுளை நினச்சி தானே பூஜை பண்ணுறாங்க. இவர் வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரு, இவர் எழுதி விட்டுக்காரு, எங்கள் மாமா இவர், உங்கள் மச்சான் இவருனா உங்கள் பூஜை பண்ணுறாங்க. எப்படி எப்படி பூஜை பண்ணுறாங்க? கடவுளாக தானேங்க பூஜை பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க? கடவுளாக தானே பூஜை பண்ணுறாங்க. அப்போ நீ சொல்லாமா அவர் வந்து கடவுள்னு? அவர் சொல்லலை, அவர் உணர்றார். தன்னுடைய சிஷியர் இலக்கா அந்த நிலையை சொல்கிறார். சொல்லணும், யாரும் சொல்லாமல் போய் போய் தான் இந்த பிரம்ம ரகசியம்லாம் மறந்து போயிடுச்சு. எவனும் கிட்டக்க போக மாட்டான், பொய்யில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவர் சொல்ல வேணாம், மக்கள் சொல்லிடுவாங்க. மக்கள் உயிரோடு இருக்கும்போதே சொல்லிடுவாங்க. சொல்கிறாங்களா இல்லையா? எப்படி ஒருத்தன் ஒருத்தன் இன்னொருத்தவங்க காலில் நமஸ்காரம் பண்ணிவிடுவானா? எவ்வளோ பெரிய ஆள் நம்மளாம், அதி புத்திசாலியாச்ச. நீ நமஸ்காரம் பண்ணமோ உனக்கு இறை தரிசனம் கிடையாது தெரியுமில்ல தம்பி. யாராக இருந்தாலும் நீ கை கட்டி வாய்ப்பத்தி தலை சாய்த்து சாஸ்திராங்க நமஸ்காரம் பண்ணி ஒரு வருஷமோ பத்து வருஷமோ நூறு வருஷமோ குருவை சுற்றி சுற்றி வந்தால் தான் உனக்கு தரிசனம் உண்டு. ஏன்னா இந்த ஆணவம் என்னைக்கு உனக்கு சுத்தமாக ஜீரோ பண்ணுறியோ அதுதான் பூஜ்யம்னு பேர். அப்போ நீ பூஜிக்கப்படுவாய். எப்போ நீ பூஜ்யம் ஆகிறாயோ அதனை சத்தே, நீ பூஜ்யமாகறதான உன்னுடைய ஒரிஜினல் நிலை. நீ பூஜ்யமாகும் போது நீ பூஜிக்கப்படுவாய். புரியுத வித்தியாசம்? அது வரைக்கும் அதை விட அதை வச்சு செய்யும், பிறவிகளை போட்டுகிட்டே இருக்கும். இப்போ ஓம் என்பது ஓம்கார பரம்பொருள். ஓம் என்பது ஓம்கார பரம்பொருள். ஸ்ரீ முருகனாகிறான். தேவர்களை அழைக்கவும் ஓம் அவசியமாகிறது. எந்த தேவர்களை அழைச்சாலும் கூப்பிடணும்னா யார் அது ஓம் முதல்ல கூப்பிடணும். அப்போ தான் நீ யார் பேரை சொல்கிறியோ அந்த பேருக்கு போய் சேரும். அந்த பேரை கொண்டு போய் பொருத்தும்னு சொன்னோம்ல, பொருத்தும் பொருந்தும்னு. நீ அதோட பொருந்துனாதான் அது ஒன்று கொண்டு போய் அவரோட பொருத்தும். புரியுதா சொல்கிறது? புரியுதா? சரி, அந்த இது ஒரு இது இருக்கட்டும். ஆணவத்தை வைப்போம். இப்போ ஆணவத்தை வச்சு செய்வோம். என்றைக்கு நம்மக்கிட்ட வந்து ஆணவத்தை அழிக்க முடியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா அது என்னங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். வேறு ஒன்றும் இல்லை, அழிக்க முடியுமா முடியாதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்லலை. சரியா? இப்போ என்ன பார்த்தோம் நேற்று? ஆணவத்தை நீ கிட்டக்கே நெருங்க முடியல. நம்ம அந்த மெய்ப்பொருளுக்கு கிட்டக்கே போக முடியல. வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கோம், பத்தாவது பிரகாரத்தில் சுற்றிட்டு இருக்கோம். இப்போ இங்கே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரகாரமாக உள்ளே போகிறோம். அவ்வளோ வேகமாகலாம் போக முடியாது போல். நம்ம ஸ்பீடுக்கெலாம் அது விடுறதில்லை, அனுமதிக்கிறது இல்லை. சரி, இப்போது ஒன்று இருக்குது. ஒன்று சேர்ந்து இருந்தது, ஒன்றாக கலந்து இருந்தது, சேர்ந்து ஒன்றாக கரைந்திருந்தது, சேர்ந்திருந்தது, கலந்திருந்தது, கரைந்திருந்தது. அப்புறம் சொன்னே சொல்லுங்க, என்ன சொன்னேன்? ஒன்றில் இருந்தது, நாலு ஒன்றில் இருந்துச்சுல, மூணு ஒன்றில் இருந்துச்சுல, கரைஞ்சிருந்தது அது ஒன்றா இருந்துச்சு. இப்போ ஒன்றில் இருந்தது, ஒன்றுக்குள்ளே இருந்துச்சு. இட்லியாக இருந்துச்சு, இட்லிக்குள்ளே இதில் மூணும் இருக்குதுன்னு அர்த்தம். அது ஒன்றில் இருந்தது, ஒன்றாய் இருந்தது, ஒன்று மட்டுமே இருந்தது, இருக்கிறது, இருக்கும். அப்போ இவ்வளோ ஜீவராசிகள் அதெல்லாம் அதனுடைய அணுக்கள், அதெல்லாம் அதனுடைய அணுக்கள். யாருடைய அணுக்கள்? பிரம்மத்தினுடைய அணுக்கள். பிரம்மங்கிறது யார்? அதில் சரிபாதி அம்பாள், சித்து. மூணு தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரம்மம், பிரம்மம் இறைவன் சத்து, அம்பாள் சித்து, முருகன் ஆனந்தம்னு சொன்னோம். இப்போ பதி, பசு, பாசம்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த ஆனந்தத்தை ஒரு பக்கம் வைங்க. சத்து சித்து, அப்புறம் ஜெகத்தை வச்சுக்குவோம், ஜெகத்தை வச்சுக்குவோம். பத்தி, பசு, பாசம், மூணு இருக்கா? இப்போ பத்தி சத்து, அதுக்கு உயிர். சித்து வந்து அம்பாள், அது உடம்பு, உடம்பு.
மனம்னு சொன்னால் சூக்ஷ்ம உடம்பு, மனம்னு நீங்கள் சொல்லுவீங்க, மனம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதனால் மனம்னு சொன்னால் சூக்ஷ்ம உடம்பு. அச்சா சூக்ஷ்ம உடம்பு, அது உடம்பு. மூணாவது பொருள் முருகன் நம்ம சொல்கிறோம்ல, ஆனந்தம். அது தன்னுடைய ஒரிஜினல் ஸ்வரூப்பில் இருந்தால், இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அது ஆனந்தம், பிரணவம். அது தாய் தந்தையரை விட்டு கீழே இறங்குனா அது இந்த பிரணவமானது ஆணவமாக மாறுகிறது. இப்போ இந்த மூன்றாவது பொருளாக இருக்குல்ல, பசுன்னு சொன்னோம்ல, அவன்தான் மனுஷன். பசுன்னு சொன்னது மனுஷன். மனுஷன்னு சொல்லாமல் இப்போ பசுன்னு இவங்க சைவ சித்தாந்த மாதிரி சொல்லாமல், மனுஷங்கிறது யாருன்னா ஆணவத்தினுடைய ஸ்வரூபம் மனுஷன். மூணாவது பொருள் ஒன்று இருக்குன்னா அது மனிதன் கிடையாது, அது ஆணவம். எப்போ இந்த ஆணவம் பிரணவத்தோட எதிர்ப்பு தெரிவிச்சதோ அது கட்டி விட்டுறாரு. புரியுதா? இப்போ ஆணவம் ஆணவத்தோட தான் சேரும், ஆணவம் ஆணவத்தோட தான் சேரும். ஆணவம் பிரணவத்தோட ஒரு நாளும் சேர முடியாது. ஆணவம் பிரணவத்தோட சேரணும்னா தன்னுடைய சட்டை தான், இது ஆணவங்கிறது சட்டை தான். அதுக்குள்ளே என்ன இருக்குது? சித்து இருக்குது. சித்து தான் ஜீவராசிகளாக உடம்பு எடுக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ சித்து முதல் கவர் இல்லை, அந்த கவர் வந்து ஆணவம். முதல் கவர் மூணாவது பொருள் உருவாகுதுன்னா முதல் கவரு ஆணவம், அதுக்குள்ளே ஒரு கவரு சித்தம், அதுக்குள்ளே ஒரு கவரு சித்து, அதுக்குள்ளே ஒரு கவரு அகங்காரம், அதுக்குள்ளே ஒரு கவரு புத்தி, அதுக்குள்ளே ஒரு கவரு மனம். புரியுதா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், சித்தம், சித்து, இல்லை சித்து, சித்தம், உயிர். புரியுதா? இந்த உலகத்தில் மூணு பொருள் வேலை செய்து, ஒன்று கடவுள், இன்னொன்று ஜகத்து, மூணாவது பசுன்னு சொல்லக்கூடியதான் ஆணவம்னு பேர். மூணாவது பேர் மனுஷனை யார்? ஆணவம். ஆணவங்கிற சட்டையை கழட்டினா சித்து, சித்தானா சத்து. புரியுதா? அப்போ நாம் எது வரைக்கும் மனுஷனாக இருக்கோமோ அது வரைக்கும் ஆணவம் இருக்குதுன்னு. அதை தான் மெய்கண்டார் வந்து தன்னுடைய குருவுக்கு, சகலாகம பண்டிதராக இருக்கக்கூடிய அருணந்தி சிவம், அப்புறமா சிஷியனாக மாறிடுறார். அவர் அப்பாவுக்கு குருவாக இருந்தவர், தனக்கு சிஷியனாக மாறுறார். ஆணவம் இருந்தால் மாற முடியுமா? அது மாதிரி நான் உங்கள் அப்பாவுக்கே குரு, எனக்கு வந்து நீ பாடம் சொல்லி தெரியாமல் மானம் மாறாந்தான். அங்கே மெய்ப்பொருள் பார்க்கறதுனால, மெய்யை பார்க்கறதுனால சட்டை, வேஷ்டி, துண்டு, பேண்ட்டு அதெல்லாம் தூக்கி கலட்டி நிர்வாணம் பண்ணிட்டார். அதுதான் அர்த்தம். புரியுதா சொல்கிறது? அங்கே மெய்ப்பொருளுக்கு தலை வணங்கி ஆகணும். சத்தியத்துக்கு மனம் தலை வணங்கணும்னு சொன்னேன், அதெல்லாம் உணர்ந்த உணர்வுகள் தான். இது புரியுதா? இப்போ ஆணவத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறது, பிரணவத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறதுனால தான் அது ஆணவம். ஆணவத்தை நீ கழட்டின, இந்த ஆணவத்துக்கு உயிராக இருக்கிறது அகங்காரம். அகங்காரம்னா என்னன்னு கேட்டால், அதுக்குள்ள வினை இருக்கு, ஆசை இருக்கு. பத்துக்கு ஆசை தான் பத்து குப்பையில் வந்துடும். வினை இருக்குது, நல்வினை, தீவினை, பாவ புண்ணியம் இருக்கு, செயல் இருக்குது. இது மூணு பற்றிய அனுபவம், இது மூணு ஒரு அறிவு இருக்குல்ல, வினை, செயல், அதான் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி நம்ம சொல்கிறோம். இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி வினையோட கனெக்டடாக இருக்கு. வினைங்கிறதான் கர்மா, வினைங்கிறதான் கர்மா. மாயைங்கிறதான் ஆசை. இதை நான் விடமாட்டேன், இந்த அறிவில் தான் நான் எல்லா வேலையும் செயல்படுவேன், ஜகத்தை தான் பார்ப்பேன், அகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறல்ல, அதுதான் ஆணவம். இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி தான் ஆணவம், கர்மம், மாயை. இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களோ இல்லையோ, சிந்தனையில் உதிச்சது, ஆனால் பொருந்தது, 100% பொருந்தது. இப்போ ஒரு மனுஷன்னா காலம், நியதி, கலை, அராகம், வித்யா சொல்கிறோம்ல, சொல்கிறோமா இல்லையா? இது என்ன, இது என்ன தத்துவம்? வித்யா தத்துவம்னு சொல்கிறோம். இதுதான் சூட்சும உடம்பு.
இதுதான் சூட்சும உடம்பு. இது எங்கே இருக்குன்னா சித்தத்துக்குள்ளே இருக்குது. இது எதுவும் இது எல்லாம் இப்போ நம்ம சொல்லலாம். ஆணவங்கிற சட்டை முதல் சட்டை, முதல் கோட்டு, அதுக்கப்புறம் உள்ள ஒரு ஜெர்கின், அதுக்குள்ளே உள்ள ஒரு சட்டை, அதுக்குள்ளே ஒரு பனியன், அதுக்குள்ளே உடம்பு. புரியுதா? அஞ்சு சட்டை. ஆணவங்கிற என்ன? அகந்தை. அகந்தைங்கிறது என்ன? வினை, ஆசை. வினைங்கிறது செயல், ஆசைங்கிறது அது இச்சா செயல். அறிவுங்கிறது நீ உன்னுடைய அனுபவத்தில் லௌகீகத்தில் அடிபட்டு உதப்பட்டு சேர்த்து வச்சுருக்கல்ல, ஏற்று விட்டுக்காரன் அப்படி சொன்னான், உன் சொந்தக்காரன் இப்படி சொன்னான்னு நீ, அது ஒரு பொய், நீ ஒரு பொய், அது உனக்கு ஒன்று உபதேசம் பண்ணது யாரையும் நம்பாதேன்னு. நாம் என்ன சொல்கிறோம்? இறைவனை நம்புன்றோம். நீ என்ன சொல்கிறோம்? யாரையும் நம்பாதேங்கிற. நாங்கள் என்ன சொல்கிறோம்? யாரையும் நம்பாதன்னா ஜீரோ, ஒன்றை நம்புன்னா இறைவன். இப்போ மனுஷன்னால ஆணவம், ஆணவம், ஆணவம் யாரும் சொல்லியிருக்காங்களா இல்லையோ? பசுன்னு சொல்லிட்டாங்க, அதை விட மோசம் அது. நீங்கள் ஒத்துன்னு கம்முனு இருக்கீங்க. ஏன்னா நம்மளாம் பசு தான். ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மகிட்ட மலம் இருக்குது. எந்த மலம் இருக்குது? மூணு மலம் இருக்குது. இந்த மூணு மலம்தான் பிறப்புக்கு காரணம். ஏன்னா நம்ம மேலே ஏற போகிறோம், கர்ப்பகிரகத்துக்குள்ளே நுழைய போகிறோம், சுவாமியை தரிசிக்க போகிறோம். அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது ஒன்று இருக்குது, அதுதான் ஆணவம். அதை இப்போ தோலை உரிக்கிறேன், உரிக்கிறோம். ஒவ்வொரு சட்டையாக அதுக்கு நெருப்பு வைக்கிறோம். நெருப்புன்னு தான் சொல்லணும், வேறு வார்த்தை சொன்னால் வேறு எதுக்கு அது அசையாது. அது நெருப்பு வச்சா தான் சரியாக இருக்கும். ஃபயருங்கிற வார்த்தை கரெக்டு தான். புரியுதா சொல்கிறது? இப்போ நம்ம சுவாமி இது வலிக்கும், ஆணவம்னு சொல்லும் போது நமக்கு வலிக்கும். நான் சொன்னேன்ல, உபதேசம் பண்ணால் உபதேசம் ஒருத்தவனுக்கு குத்துது, என்னை திட்டுறாரு, என்னை அவமானப்படுத்துகிறாரு, எனக்கு வந்து அசிங்கமாக இருக்குது, எனக்கு துக்கமாக இருக்குது, எனக்கு கவலையாக இருக்குதுன்னு சொன்னால் பூரணமான ஆணவம்னு அர்த்தம். நீ மனுஷனாகவே இருந்து நான் செத்து போகிறேன்னா இங்கே வராத. நீ மனுஷனாகவே இரு. நீ மனித நிலையை நீ மேலே தாண்டணும், மனித சட்டையை அவுக்கணும், பிரம்மத்தை தரிசிக்கணும், முக்தனாகணும், ஜீவன் முக்தனாகணும். முதல்ல ஜீவன் முக்தனாகணும். எல்லா கட்டுகளையும் வேறு இருக்கணும். அடிமைத்தனத்திலேருந்து வெளியில் வரணும், பிரகாசிக்கணும், ஆனந்தமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் வழி சொல்கிறதுக்காக தான் உன்னை குரு அனுப்பிச்சது, உன்னை அங்கே அனுப்பிச்சி வச்சுருக்கு. அப்போ குரு சொல்லக்கூடிய உபதேசம் உன்னை குத்துதுன்னு சொன்னால் உனக்கு பூரணமாக ஆணவம் இருக்குது. அது சரி, இப்போ ஆப்ரேஷன் பண்ணால் கொஞ்சம் ரத்தம் வீணாக தான் போகும். என்ன சொல்லுவாங்க? ஆப்ரேஷன் உடம்புல ரத்தம் தான் முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷனில் அவனுக்கு இவ்வளோ ரத்தம் விரயமாகும், இவ்வளோ அது குளுக்கோஸு இதாகும், எதுக்கு ட்ரிப்பு ஏற்றுறாங்க, எதுக்கு ரத்தம் ரெடி பண்ணுறாங்க, இத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்களே எதுக்கு பண்ணுறாங்க? ஆப்ரேஷனில் நோயை நீக்கணும்னா, வைரஸை வெளியில் எடுக்கணும்னா. ஆணவம் என்கிறது அசைக்க முடியாத, அழிக்க முடியாத வைரஸ்ஸு. அதுக்கு நீ இடம் கொடுத்து வச்சுருக்க. அதுக்கு நெருப்பு வைக்கிறான் முருகன். அவன் வாக்கு அவனே முருகனே நெருப்பு தான். அவங்கிட்ட உன்னை தொடுறதும் நெருப்பால் தான் தொடுவான். நீ நெருப்பாக இருந்தால் தான் அவனோட இரண்டரை கலக்க முடியும். அங்கே போய் நான் கொஞ்சம் ஆணவமாக இருக்கேன், நீ பிரணவமாக இருந்துக்க, உன் காலுக்கிட்ட கொஞ்சம் எனக்கு ஆணவமாக இடம் கொடு அப்படின்னா கொடுக்க மாட்டான். அது நெருப்புக்குள்ள காம்ப்ரமைஸே கிடையாது. வேறு எல்லாத்துலேயும் கலப்படம் பண்ணுறான், நெருப்பில் கலப்படம் பண்ண முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கான். புரியுத வித்தியாசம்? மனுஷனா நாளையிலேருந்து என்ன? ஜந்து தாண்டியாச்சு, பசு தாண்டியாச்சு. இந்த ஜந்துலாம் நாய் பெயின்னு வருதில்ல, அதை டீசெண்டாக சொல்லிட்டார் சங்கரர். நம்மளால மிருகம்னு சொல்லிட்டாங்க, அதையும் ஒத்துக்க வேண்டியதான். அடுத்தது என்ன இருக்கு? இப்போ என்ன சொன்னால் ஆணவம்னு சொல்கிறோம். இப்போ மனுஷன்னா ஆணவம். முதல்ல நீங்கள் அவனை பார்த்தவொடனே அவன்கிட்ட என்ன பார்க்கணும்? ஆணவம். எத்தனை பர்சன்டேஜ் தான் இப்போ முக்கியம். இந்த ஆணவத்தில் ஆணவங்கிறது என்ன? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வினை, உங்கள்கிட்ட இருக்கிற ஆசை, நீ சேர்த்து வச்சுருக்க அல்ப அறிவு, அதை வச்சுக்கிட்டு குருவிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, பிரம்மத்துக்கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, சரியில்லைன்னா வேறு கடவுளை பார்க்க போகிறேன்னு மூட்டையை முடிச்சு கட்டிக்கிட்டு கிளம்புறது. எங்கே போகிற? எங்கே போனாலும் அங்கே அவர் தான் இருப்பார். நீ எஜமானனா நீ எங்கே போய் நின்னாலும் வாடா மகனே, வாடி மகளே அப்படின்னு என்ன பண்ணுவார்? அந்த ரூபம் பிடிக்குதுயா, உனக்கு இந்த ரூபம் காட்டுறேன் பாரு. எனக்கு பல ரூபங்கள் இருக்குமா,
புரியுதா வித்தியாசம்? இதுதான் அங்கே இருக்கிற விஷயம். இப்போது சத்தியம் ரித்தம்னு சொன்னோம் இல்லையா, சத்தியம் ரித்தம், சத்தியம் இறைவன், அவன் ஒரு சிஸ்டத்தில் இந்த உலகத்தை வழிநடத்துகிறான். இந்த சத்தியத்துக்கும் ரிதத்துக்கும் ஆப்போசிட்டாக அதை உடைக்கிற மாதிரி ஒரு எண்ணமோ செயலோ ஆசையோ, எண்ணமோ செயலோ, இன்னொன்று என்னது, அறிவோ, அறிவு செயல் மூணு இருக்க, என்னது, இச்சா ஆசை செயல், ஆமாம் அறிவு, ஆசையோ அறிவோ செயலோ இந்த ரிதத்தை உடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆணவம். புரியுதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? கிளியரா? யாருக்கு புரியல? ஒன்றுமே கேட்கக்கூடாது, அவர் என்ன வேணாலும் பேசுகிறாரு, அவர் பேசுகிறத பேசிட்டு நம்ம அப்படியே உக்காந்துருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு வாய்ப்பு இருக்க, டவுட்டு கேட்கலாம். அந்த டவுட்டு கேட்டால் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என் பின்னாடி வரீங்களா, இல்லை நான் வந்து என்னுடைய சிந்தனையை உங்ககிட்ட கொட்டிட்டு போகிறேன்னாங்கிற அறிவு வேணும் இல்லையா? நான் சொல்கிறதும் நீங்கள் கேட்குறதும் சேர்ந்தால் தான் அத்வைத்தம், அதான் முருகன். சேர்ந்தா முருகனுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சேர்ந்தா ஆனந்தம், சேர்ந்தா முருகன், பிரிஞ்சால் துக்கம் பிரணவம். அதுக்கு ஒராது ஒரு அசுரன் பேரை சொல்ல வேண்டியதான், பத்மாசுரன், தாரகாசுரன். யாரை வதம் பண்ணார் முதல்ல? கஜமுகாசுரனை. முதல்ல கஜம் வரும், அப்புறம் சிங்கம் வரும், அப்புறமா அவனே வருவான், தாரகாசுரனே வருவான். முதல்ல அவனது என்ன, சின்ன பையனாக வந்துடும், இவன்கிட்ட போய் என்ன சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லுவான். அது சின்னதாக தான் இருக்கும், ஆனால் சுப்பிரமணியம் எல்லாருமே நிறைய பேர் அது மாதிரி ஏமாந்து போயிருவாங்க சுவாமிகிட்ட. சுவாமி வந்து கல்யாண கோலத்தில் எவனுக்கும் காய்ச்சி கொடுக்கறது இல்லை. பரமேஸ்வரர் எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கும் தரிசனம் அம்பாலோடு தான் காய்ச்சி கொடுப்பார். இவர் வந்து பாலமுருகனாவே ரொம்ப நாள் ஏமாத்து வேலை பண்ணுறாரு இவர். அதாவது இந்த பத்து வயசுக்குள்ளேயே காய்ச்சி கொடுத்துட்ருக்காரு. புரியுதா சொல்கிறது? பார்த்த இவனா, நிறைய பேர், நிறைய பேர், நிறைய அசுரர்கள் சண்டை போட்டு, நம்மளுக்கு தாரகாசுரன் கந்த சஷ்டி ஒண்டி தான் தெரியும், நிறைய பேர். ஆணவம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. வா வச்சு செய்கிற மகளே, வா உனக்கு இன்றைக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுருக்காரு. ஏன் நான் அழிக்க மாட்டார், மாத்துறாரு. ஆணவத்தை அழித்து பாடம் நடத்த, இன்னும் கூட எனக்கு எகைன்ஸ்டாக இருந்தவங்களுக்கெல்லாம், என்னுடைய நானும் இந்த கோவில் 27 வருஷமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன்னு, எத்தனையோ ட்ரபிள் வரும்ல, அப்போ அவங்கள சிந்தனையை தான் தூண்டுவேனே தவிர அவங்க இல்லாமல் போகணும் அழிக்கணுங்கிற ஒரு நாளும் என் மனசில் வரவே வராது. அவனுக்கு ஒரு பாடம் நடத்தணும்னு அதில் தீவிரமாக இருப்பேன், அவனை சிந்திக்க வைக்காமல் விடக்கூடாது. புரியுதுங்களா? சிந்திக்க வைக்கணுங்க அவனை, கெட்டவனை சிந்திக்க வைக்கணும். சிந்திச்சாதான் அவன் முடிவுக்கு வருவான். சரி, நம்ம பேசுகிற பேச்செல்லாம் ட்விஸ்ட்டு இருக்கும், லைட்டாக குத்துற மாதிரி இருக்கும், ஆனால் சிந்தனையை தூண்டுறது அது. உன்னை அழிக்கிறதோ ஒழிக்கிறதோ ஓரம் கட்டுறதோ சத்தியமாக கிடையாது. புரியுமா? அதுவும் புரியாது. நம்ம நிறைய விஷயங்கள் புரியாமல் தான் இருக்குது, ஏன்னா அறிவு இல்லை, சொல்லாமல் இருக்க முடியல. சத்தியத்துக்கும் ரிதத்துக்கும் எதிராக எது வேலை செஞ்சாலும் ஆணவம், ஆணவம், ஆணவம். நீ இந்த சத்தியத்தில் இருந்து ரிதத்தை ஃபாலோ பண்ணினா எல்லாத்துலேயும் வெற்றி. அதை தான் அடியை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். 50-60 வருஷம் கழிச்சு ஒரு சிவன் கோயிலை புதுப்பிக்கிறோம், அது சிவலிங்கத்தை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு நமக்கு அனுமதி கிடைக்குது, நம்ம கையால் பிரதிஷ்டை பண்ண வைக்கிறோம்னா இது எத்தனை கோடி ஜென்மாவுடைய விமோச்சனம், அந்த ஊருக்கு விமோச்சனம், எனக்கு விமோச்சனம், எல்லாருக்கும் விமோச்சனம். கொடுப்பானா? கொடுப்பானா சுவாமி பரமேஸ்வரன்? தொட விடுவானா தன்னை? அம்பாளை தவிர வேறு யாரும் தொட முடியாது. பரமேஸ்வரன் அம்பாளை தவிர வேறு யாரும் தொட முடியாது. சித்தஸ்வரூபத்தில் இருந்தால் தான் நீ வந்து அம்பாளை சுவாமியை தொட முடியும். எவ்வளோ எவ்வளோ விசேஷம் மகத்தன்னைக்கு நடந்துச்சு, யாருக்கும் தெரியுமா? யார்கிட்ட சொன்னேன்னா இதெல்லாம் ஒரு உதாரணம் நடந்தது சொல்கிறேன். இது சொன்னோடனே எனக்கு பெரிய கொம்பு மலைச்சிருப்பதா, எல்லோரும் 10 லட்சம் ரூபா கையில் கொடுக்க போகிறீங்களா? கிடையாது. இதெல்லாம் வந்து அனுபவம், சத்தியம், பெருமை, பெருமை, பெரிய விஷயங்கள். அது அதான் பெருமை, பெரிய விஷயங்கள் தான் பெருமை. அரிய விஷயங்கள், பெருமையை விட அரிய விஷயங்கள் அருமை. அரிய விஷயங்கள்ப்பா, அரிய விஷயங்கள். லிங்கம் சின்னதாக இருக்கலாம், நாளைக்கு பெருசாக வைப்போம், அது 1000 வருஷம் அங்கே உட்காந்துருப்பார். நல்லா ஆச்சரியம் பாருங்கள் முருகனுக்கு, இந்த பக்கம் சுவாமி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சுவாமி அம்பாள், அந்த பக்கம் பெருமாள் அலமேல் மங்கா சீனிவாசன், நடுவில் பார்த்தீங்களா ஒரு செட்டப்போடு தான் இருக்கார்.
சரி, இப்போ தத்துவம் சொல்கிறது என்னென்னா, இந்த கிளாஸில் இதோட நிறுத்துகிறேன். ஏன்னா இந்த ட்ரிப்பு இன்றைக்கி நம்ம கிளம்புறோம். சுவாமி நல்லபடியாக அடியார்களுக்கு ஆனந்தமும் பக்தியும் முக்தியும் சித்தியும் கூடு அப்படின்னு கேட்டு சங்கல்பம் பண்ணிகிட்டு இருக்கேன் டெய்லி. அதை நிறைவேற்றணும். இப்போ என்ன புரிஞ்சிச்சு இதில் சுருக்கம்? சத்தியம் ரிதத்துக்கு அகைன்ஸ்டாக யார் சிந்தித்தாலோ செயல்பட்டாலோ ஆசைப்பட்டாலோ ஆணவம் 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 அது எரிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது, ஒழிக்கப்படுகிறது. யார் வேணாலும் வருவான், வரவன் முருகன் அர்த்தம். தீதும் நன்றும் பிற தர வராது. உன்னுடைய ஆணவம் தான் சுவாமி சுரூபத்தில் சொல்லும். அதுக்கு முன்னாடி உனக்கு அறிய வைக்கும், தெரிய வைக்கும், புரிய வைக்கும், உனக்கு தூது விடும், சமாதானப்படுத்தும், பாடம் நடத்தும், எல்லாம் பொண்ணு கேட்க மாட்டான். இவன் என்ன சின்ன பையன், நமக்கு என்ன சொல்கிறது, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இவனுடைய ஆணவம் அதுதான் அகத்து அகங்காரம்னு சொல்ல முடியா. அதாவது ஆணவத்தில் அகம்பிரமாஸ்மி. இந்த அகம்பிரமாஸ்மியை இவங்க மாற்றி பேசுகிறாங்கல்ல, நான் ரெண்டாக பிரிக்கிறேன். ஆணவத்தில் அகம்பிரமாஸ்மி, பிரணவத்தில் அகம்பிரமாஸ்மி. ஆணவத்தில் அகம்பிரமாஸ்மின்னு சொன்னால் என்னுடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, வண்டி இருக்குது, வாகனம் இருக்குது, உற்றார் இருக்கா, உறவினர் இருக்கா. இந்த பூலோகத்திலே 100% இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவன் நான் நான் அப்படின்னு சொன்னால் இது பிரண ஆணவம். இது ஜகத்தும் ஜகத்தில் நீ பெரிய ஆளாக இருக்கிறதுலாம் எங்களுக்கு ஜீரோ. உன்னுடைய ஜகத்துங்கிறது பாசம், நீ ஒரு பசு. இது வந்து ஆணவத்தில் அகம்பிரமாஸ்மி. இத்தனையும் அடைஞ்சு இத்தனையும் அடைஞ்சு நம்பர் ஒன் நிலையில் இருந்தாலும் இது அத்தனையும் இறைவன் எனக்கு கொடுத்தது. கொஞ்ச நாள் இதுக்கு நான் ஒரு பாதுகாப்பாளனாக இருப்பேன். அதுக்குள்ளே இந்த பொருட்களை வச்சு இந்த சமுதாயத்துக்கு, இந்த நாட்டுக்கு, இந்த தேசத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு போகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் நான் பிரித்து கொடுக்குறேன். எல்லாம் அவன் கொடுத்தது, அவனையே சேரட்டும் அப்படி நீ நினைக்கிறீன்னா பிரணவத்தில் அகம் பிரம்மாஸ்மி. இது புரியுதா வித்தியாசம்? சங்கரர் சொன்னது பிரணவத்தில் இருக்கக்கூடிய அகம் பிரம்மாஸ்மி. சங்கரர் சொல்லலை, வேதத்தில் உபநிஷத்தில் சொன்னதை சங்கரர் எடுத்து சொல்லிட்டு போகிறார். அவரை வம்புக்கு இழுக்கப்படாது. புரியறதா நன்னா? புரியறதா? நாளைக்கு பார்க்கலாம். வச்சிருந்த அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவம், அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல சிவ, அருணாச்சல. ஜிமேல் முருகனுக்கு ஒரு